திரைப்படங்கள் வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, சமூகத்தில் பல நிலைகளில் இருக்கிற மக்களோட வாழ்வியலை கண்முன் பிரதிபலிக்கிற ஒரு அற்புதமான ஊடகம். ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் ஒரு அதிரடி காட்சியும் துன்பத்தில் இருக்க ஒரு பெண்ணும் காப்பாற்றுற ஒரு ஹீரோவும் நம் இதயத்தை கசக்கி பிழியும் பாடலும் மட்டும் போதுமா? ஆனால் நான் அப்படி நினைக்கல. கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்தும் வசூல் ரீதியாக வெற்றி பெறாத சமீபத்திய சில படங்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேரன்பு, டைரக்டர் ராம். இந்த படம் ரொம்பவுமே ஆழமானது, ஆனால் அதிகம் பேசப்படலை. பேரன்பு தந்தை மகள் உறவை சுற்றி எழுதப்பட்டது. பெருமூளைவாதத்தால் அவதிப்படும் தன்னுடைய மகளை இயற்கையுடன் இயல்பாக இணைக்க பாடுபடும் ஓர் அப்பாவோட இனிய போராட்டம். அப்பாவை நேசிக்கும் மகள்களுக்கும் மகளை நேசிக்கும் அப்பாக்களுக்கும் ரொம்பவுமே பிடித்த படம். ஆனால் வசூல் ரீதியாக எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. டூலெட், டைரக்டர் செலியன். சோகமான மகிழ்ச்சி படம் அப்படின்னு டூலெட் படத்தை சொல்லலாம். எளிமையான கதைக்களத்தை ஒரு அழகான காட்சி கதையாக மாற்றியிருக்காங்க. கதையை விட கதாபாத்திரங்களுக்கிடையேயான உணர்வுகளை ஆழமாக பெற்றிருக்கும் படம் டூலெட். வீடு தேடுறதில் இருக்க சிரமங்களை கண் முன் காட்டியிருக்கும். படத்தோட கதாபாத்திரங்கள் நிஜ வாழ்க்கையுடன் ரொம்பவுமே தொடர்பு படுத்தக்கூடியவை. வீடு தேடி சென்ற எவரும் அவங்களோட நிதி அல்லது பொருளாதார பின்னணியை நிச்சயமாக திரைப்படத்துடன் தொடர்பு படுத்த முடியும். இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு உலக அளவில் இருக்குது அப்படிங்கிறத இயக்குனர் ரொம்பவுமே நுட்பமாக காட்டியிருப்பார். உரியடி 2, இயக்குனர் விஜயகுமார். பெரும்பாலும் ஒரு கட்டுக்கதை மற்றும் ஓரளவு உண்மை, இப்படித்தான் பெரும்பாலும் ரெண்டாம் பாக படங்கள் இருக்கும். ஆனால் உரியடி 2 இதை பின்பற்றலை. ஏராளமான பிற இரண்டாம் பாக படங்களைப் போல இதுவும் முதல் படத்துடன் இணைக்கப்படவில்லை என்றாலும் இயக்குனர் சில கனெக்ஷன்களை தக்க வைத்து கொள்ள முயன்றார். ரெண்டு படங்களும் ஒரு சமூக பிரச்சனையை பற்றி தான் பேசிச்சு. உரியடி படம் போலவே இந்த படத்துலேயும் ஆழமான அழுத்தமான கருத்தை பதிவு செஞ்சு இயக்கி நடிச்சிருந்தார் விஜயகுமார். தொழிற்சாலையினால் ஏற்படும் பாதிப்பு, அதுக்கு பின்னால் இருக்கும் அரசியல், பொதுமக்களை கண்டுக்காத அரசியல்வாதிகள் அப்படின்னு எல்லாத்தையுமே தோல் உரித்து காட்டியிருந்தார். மெஹந்தி சர்க்கஸ், இயக்குனர் ராஜு சரவணன். இந்த படம் நடிகை ஸ்வேதா திரிபாதியோட கோலிவுட் அறிமுகத்தை கொண்டிருந்தது. கதைக்களம் 90களில் அமைக்கப்பட்டிருக்கும். சாதி தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற கதாநாயகனுடைய அப்பா, காதலை ஏற்றுக்கொள்ளாத நாயகியுடைய தந்தை, இதற்கிடையில் காதல் என்ன ஆனது அப்படிங்கிறத புன்னகையும் கண்ணீருமாக சொல்லியிருந்தார் அறிமுக இயக்குனர் சரவண ராஜேந்திரன். கொஞ்சம் 96 பட சாயல் இருந்தாலும் இசையால் இதயம் வருடியது. வெள்ளை பூக்கள், இயக்கம் ராம்கோபால் கிருஷ்ணராஜு. விவேக் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி, அமெரிக்காவில் இருக்கும் தன் மகன் வீட்டிற்கு செல்கிறார். மகன் வெளிநாட்டு பெண்ணை திருமணம் செஞ்சதால் தன்னுடைய மகன்கிட்ட விவேக் பேச மறுக்கிறாரு. அதுக்கப்புறம் மகனிடம் பேசினாலும் மருமகளிடம் பேசுவதே இல்லை. அந்த சமயத்தில் விவேக் வீட்டுக்கு அருகே இருக்கும் பெண் திடீர்னு காணாமல் போகிறாங்க. அதை தொடர்ந்து ஒரு வாலிபரும் கடத்தப்பட, ஒரு கட்டத்தில் விவேக்கின் மகனும் கடத்தப்பட, அதுக்கப்புறம் என்ன ஆனது அப்படிங்கிறத விவேக் கண்டுபிடிக்கும் விறுவிறுப்பான திரைக்கதை தான் வெள்ளை பூக்கள்.